శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. యస్య వాగ్వృత్తిపర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కాల్యే సేనాం కపికులపతే పూర్ణముద్యోజయిష్యన్ దూరీభావాజ్జనకదుహితు దూయమహనంతరాత్మా క్రీడాఖేలం కమలసరసి పాపి కాహలోపయాతం రాకాచంద్రద్యుతిసహచరం రాజహంసం దదర్శ. వామైర్దివ్యైరుపజితగుణాం చందనారణ్యరమ్యాం ముక్తాసూతిం మలయమరుతాం మాతరం దక్షిణాశాం అస్మత్ప్రీత్యై జనకతనయా జీవితార్థం జగత్సందే ఏకం రక్షపదనిది సఖే గోఖలేశం సహే సాహ. ఇక ప్రార్థన పండ్ర வம்சத்தை பார்த்து நீ எனக்காக ராஜதானி ராட்சசையும் ராஜதானின்னு ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு சொல்ற. வம்சம்ன்றது சம்பவத்தாக மிருது பிரகிருதி, இது மாதிரி கழிவு மாதிரி ஸ்மசானத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் சாப்பிடுற ஒரு பிரகிருதி இல்ல. அது அப்படி இருக்கு. இத்த போய் லங்கைக்கு அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அது அதனையும் வியக்தமா சொல்லவே சொல்லிட்டு ராட்சசியும் ராஜதானின்னு ராட்சசர்கள்லாம் வாசம் பண்ற இடம்னா அந்த ராட்சசர்கள் வாசம் பண்ற இடம்ன்றது அது ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு இடம். அது அசுத்தமான ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்துக்கு போய் சுகுமாரமாக இருந்துருக்கிற இந்த கழுகை அனுப்பிக்கலாமா, இந்த அம்சத்தை அனுப்பிக்கலாமா, கழுகுதானே அங்க போகணும், இப்படி ஒரு தோஷபூயிஷ்டமாக தோஷம் நிறைந்திருக்கிற இடத்துக்கு போய் அம்சத்தை அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்படி என்ன போய் அனுப்பலாமான்னு அம்சம் கேட்கறதா நினைச்சுட்டு அதுக்கு ராமர் பதில் சொல்றதான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இப்ப எந்த தெருவில் எந்த திக்குல போனோம் தானே? நீ ராட்சசையும் ராஜதானியும்னு பொதுவா சொல்லிட்டாரு. அது தெற்க இருக்கா, வடக்க இருக்கா, கிழக்க இருக்கா, மேற்க இருக்கா, எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே, எந்த திக்குல போகணும்னு தெரியலையேன்னு சொல்ற. இடக்கிட்டே தோஷத்தை சொல்லி சொல்லிட்டேன். இது லங்காபட்டினம் அத்தாச்சரியமாக இருந்திருக்கும் மயன் நிர்மித பட்டணம். இது தேவலோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு இருக்கக்கூடிய பட்டணங்களை காட்டிலும் அமராவதி பட்டணத்தை காட்டிலும் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். இப்படி என்னன்னா நல்லத்தை சொல்லி அனுப்பிச்சாக்க எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துருக்கும், ஆனா நல்லத்தை சொல்லி அனுப்பிக்கல. ராட்சசையும் ராஜதானியும்னு சொல்லி அங்க இருக்கிற தோஷத்தை வச்சு பகுதோஷங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ண முடியும், எப்படி போறதுன்னு சொல்லி அதுல அப்படி போனாதான் என்ன பிரயோஜனம்? ஒரு அசுத்தமான ஒரு ஸ்தலத்துல, தோஷபூயிஷ்டமான ஒரு ஸ்தலத்துக்கு நாம போனா அதுக்கு எதனா ஒரு பிரயோஜனம், விசேஷ பிரயோஜனம் இருந்துனாக்க போனா போயிட்டு போறதுன்னு அந்த தோஷங்கள் எல்லாம் சகிச்சுக்கலாம். அந்த விசேஷ பிரயோஜனமும் ஒண்ணும் இல்லாத என்ன அங்க போகிறது வேறு, இது எந்த விதத்துல நியாயம் என்னத்துக்காக நீ சொல்ற எனக்கு புரியலையேன்னு அம்சம் ராவனை பார்த்து கேட்கறதாக வச்சிருந்து அதுக்கு சமாதானமாக இங்க சொல்ற. பானை திவ்யிருபசித கோணம் சந்தனாக தண்ணியரங்க நான் இப்ப சொல்றேன், இது தெற்கதான் போகணும், ராட்சசிகளுடைய ராஜதானிக்கு தான் போகணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு இந்த ராட்சசனுடைய ராஜதானிக்கு போறதுன்றது ஒரு கௌர்பாகிய விசேஷத்தினால போறது. ஆனா அது ஒரு தாக்காலிக்கம்,
அதுக்கு முன்ன வரக்கூடியதோ அதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்க, இந்த ஒரு இப்ப நடக்க போற ஒரு நீ போறதுனால வரக்கூடிய ஒரு பிரயோஜனம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, இந்த குணத்தை தாங்கிட்டு இந்த தோஷத்தை தாங்கிக்கலாம் என்ன சொல்ற. அதையெல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும், உன்னுடைய வம்சத்துக்கு உண்டான மகத்துவத்தை பார்க்கணும். இது வம்சத்தினுடைய வம்சம் குணதோஷத்தை விவேகம் பண்ணி பார்க்கக்கூடியதான ஒரு மகத்துவம் வம்சத்துக்கே இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்றத பிரிச்சு பார்க்கக்கூடிய சாமர்த்திய அம்சத்துக்கு தான் இருந்திருக்கு. அப்போ நீங்க எல்லா இடத்துலையும் பிரகிருதியில் இருக்கிற எல்லா ஸ்தலமுமே குணம் தோஷம் ரெண்டும் தான் இருந்துருக்கும். ஆனா தோஷம் எங்க நிறைய இருந்துருக்கு, குணம் அங்க இருக்கு. அதே மாதிரி செய்யற காரியங்கள்லயும் செய்யற இடங்கள்லயும் செய்யற விதத்துலயும் எல்லாத்துலயுமே ஒரு விவேகம் வேணும். இந்த காரியத்தை நாம சொல்லமானாக்க இதனால வரக்கூடிய தோஷம் என்ன குணம் என்ன ரெண்டும் தான் இருக்கும். குணமும் இருக்கும் தோஷமும் இருக்கும். தோஷம் குணம் ரெண்டும் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. அதுல எது அதிகமாக இருந்திருக்கு, அதுல வரக்கூடிய பரம பிரயோஜனம் என்ன அதையும் நீ பார்க்கணும். வந்துடும் வாஸ்தவம் இந்த ராட்சதிகளுடைய ராஜதானி தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா கூட இங்கேயும் சில குணங்கள் எல்லாம் இருந்திருக்கு. போற வழியில இருக்கக்கூடிய குணங்கள், அதுல வரக்கூடிய அனுபவ விசேஷங்கள், ஆகையால இந்த ராட்சசியினுடைய ராட்சசி ராஜதானின்னு ராட்சசாலுடைய இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அதை ஒதுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போறத்தினுடைய ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் நினைச்சுண்டு இங்க போகணும்ன்றத நான் பார்க்கணுமே தவிர, வெறும் இதை மாத்திரம் நினைச்சுண்டு விட்டுடாதுமா, அது பார்த்து அம்சத்தை பார்த்து இதை மாத்திரம் பண்ணக்கூடாதுவான்னு சொல்லி சொன்னார். இங்க இன்னொரு ஒரு விஷயமும் பார்க்கணும், என்ன உன்னுடைய எஜமான பிரம்மா, பிரம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய வம்சமாக இருக்கிறது இந்த இக்ஷ்வாகு வம்சம். நாம பண்ற காரியமும் இந்த இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த ராமனுக்கு ஒரு நல்லது பண்றதுன்னு சொன்னாக்க, அப்ப பிரம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி ஏற்படும். அதையும் நீங்க பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நினைச்சிருந்து நீ போறது தூக்கமா தூக்கமாக போறது இருக்க ரொம்ப உச்சிதம் பத்ததான் இந்த இடத்துல சொல்ல போறேன். அதுக்கு இங்க சொல்லி சொல்ற என்ன விஷயத்துனா, பானைர் திவ்யை உபஜித குணம். இதுக்கு மேல வழியில சொல்ல போறேன், இங்க இருக்கக்கூடிய வழியில எப்படி எப்படி எல்லாம் இருக்க போறதுன்னு முதல்ல திரக்ஷத்தை நீ பார்க்க போகிறாய்ன்னு அஞ்சு ஸ்லோகங்கள்னால சாமான்யமாக பொதுப்படையாக இந்த வழியில இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய விசேஷத்தெல்லாம் இதுக்கப்புறமா தனியா சொல்ல போறேன். ஆனா இப்ப முதல்ல சொல்லி சொல்ற சாமைகி திவ்யேகின்னு சொல்ற, நீ போற இடம் சாதாரண இடம் இல்லை. அந்த சீரகாதி கஷேத்திரங்கள்லாம் வழியில மார்க்கத்துல வரப்போம், அதெல்லாம் சேவிச்சுட்டு போகலாம், அதுல ஒரு பெரிய விசேஷம் உனக்கு ஏற்படும் என்றாக சொல்ல சொல்ற. என்ன விசேஷம் சொல்றேன், பிரதிஷ்டிதம் திவ்யம் ததா சித்த பிரதிஷ்டிதம் பௌருஷம் தேதி திரிவிதாம் பிரதிஷ்டாம் பிரம்மணோ விதுஹோ. கருட புராணத்துல சொல்லியிருக்கா பெருமாள் சில இடங்கள்ல சுயந்திரமாக தானே எழுந்தருளி அவதாரம் பண்ணி சேவசாக்கிற அப்படி அர்ச்சாமூர்த்திய ஆராதனம் பண்ற இடங்கள் சொன்னது. சித்த பிரதிஷ்டிதம், சித்தர்கள் மகர்ஷிகள் இவாளாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட திவ்யதேசங்கள். பௌருஷம் பிரதிஷ்டிதம், பாகவதோத்தமர்கள்லாம் இந்த திவ்யதேசத்துல இந்த ஊர்ல அத்தாரத்துல கோவில் கோணம்னு சொல்லிட்டு அங்க பெருமாள் பிரதிஷ்ட பண்ணிருக்கு. இப்படி மூன்று விதமான பிரதிஷ்ட சொல்லப்பட்டிருக்கு. தத் சன்னிதான வைஷம்யா பூர்வம் பூர்வம்க்கு பூஜிதம், மானுஷ பிரதிஷ்டிதமான ஒரு ஸ்தலத்தை காட்டிலும் சித்த பிரதிஷ்டிதமான சைத்தம்னு சொல்லி சொல்றது. அந்த சித்த பிரதிஷ்டிதமான ஸ்தலங்களுக்கு விசேஷம் அதிகம், கௌரவம் அதிகம். அதுக்கும் மேல்பட்ட கௌரவம் சயம் வியக்தமாக இருக்கிற ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம்,
திருமலை போன்ற பிரதேசங்களுக்கு விசேஷம் அதிகம். இப்படி ஸ்வயம் சித்த பிரதிஷ்டான் திருத்தீயம் மானுஷம் எத்திர எத்திர தேவேசா ரமதே ஸ்வயம் ஹரிஹி சத்தத்தீயம் அதிஷ்டானம் இது வித்தி சனாதனம். எந்தெந்த இடமெல்லாம் பெருமாள் சந்தோஷமாக அங்கே இருந்திருக்கிறோ அந்த இடங்கள்லாம் திவ்யாந்திக்கு தன்மை சொல்லி அந்த இடங்கள்லாம் தேவைகள் பற்றி சமமான இடம்னு அதை நாம தெரிஞ்சுக்கணும்னு நாம சொல்லணும். எப்படி பார்த்தோம்னாக்க ஸ்ரீரங்கத்துல எந்திரமான் எழுந்திரல் இருக்கு, அதே மாதிரிதான் ஸ்ரீரங்கத்திலும் பெருமாள் எழுந்திரல் இருக்கு, அதே மாதிரிதான் திருவேங்கட மலையிலையும் எழுந்திரல் இருக்கு. மாயாதி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணே சீரே ரமயா சக மோகத்தை உத்தமோத்தமமாக இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை கூட விட்டுட்டு அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில பெருமாளும் தாயாரும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துருக்க ரமயா சக மோகத்தைன்னு சொல்ற இது பெருமாளுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு குண விசேஷம். ஆகையால மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர விநாயகன்னு சொல்ற அந்த திருவேங்கடமலை அங்க எழுந்துகள் இருக்கிறதும் அண்ணா சொந்தானம். அவர் எப்படிப்பட்டவர்னா வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிறவாளும் அந்த பெருமானை சகிக்கணும்னு ஆசையா இருந்திருக்கு, இங்க இருக்கிறவாளும் பெருமானை சகிக்கணும்னு ஆசையா இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு மத்திய ஒரு இடம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு திருவேங்கட மலையில வந்து இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றதுனால இப்ப பெருமாள் முகந்து இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஆகையால தானே திவ்யி இதெல்லாம் திவ்யஸ்தானமாக சொல்லப்படுகிறது. சித்தமானுஷையோரேல பிம்பகத்தி சேத்தியதே ஸ்வயம் பிரதிஷ்டிதே தாவதை சொஸ்வரூபேண சமுதா சைத்தம் மானுஷம் போன்ற ஸ்தலங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அந்த சித்தர்கள் மகர்ஷிகள் அந்த பாகவதர்கள்லாம் எப்படி எப்படி இருந்தார்களோ அந்தந்த அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமான் சேவை தாய்க்கிறாராம். ராமன் சதுர்பஜமா சேவை தாய்க்கணும்னா ஒரு ஊர்ல ராமன் சதுர்பஜமாக சேவை தாய்க்கிறாராம். கண்ணன் ரெண்டே ரெண்டு திருக்கைகளோட சேவை தாய்க்கணும்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு திருக்கைகளோட சேவை தாய்க்கிறாராம். எப்படி பெருமாள் பக்தர்கள் எப்படி நினைக்கிறாளோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்கிருத்தியில அந்த திருமணியோட பெருமாள் சேவதாகிறே சத்திர தத்திரத்த விஸ்வாத்மா பூஜித சகதம் பிரயத்தகிலான் காமான் சர்வேபியோ ராஜசத்தமான்னு சொல்றேன். அந்தந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் சமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் சொல்ற சமருகந்தது எவ்வுருவம் பாகவதர்களாக இருந்திருக்கிறவா எந்த மாதிரி பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதுவேதான் தான் உகந்ததாக இருந்திருக்கிறதா. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று சொல்லியிருக்கார். சத்திரத்திற்கு விசுவாசமா பூஜிதா சுசம்ஸ்கிருதாக அப்படி அந்த மாதிரி எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமான அங்கங்க எல்லாரும் வழிபடுகின்றனர். அவர்களுக்கு சகல க்ஷேமங்களையும் அவர் கொடுத்துருக்கே. இப்ப நீ போற இடங்கள் முழுக்க இப்படிப்பட்டமான திவ்ய தேசங்கள் நிறைந்த இடம்னு ஒரு விஷயம். தானே திவ்யை உபசித குணம் சந்தனாரம் இது உபசித குணம். இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறதுனால இதுக்கு ஒரு விசேஷம் ஏற்படும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். திவ்யஸ்தானைகி திவ்ய தேசங்கள்னால இது வளம் மிக்கதான ஒரு ஒரு விசேஷத்தை உடையதாக இருந்துருக்கு. இது மாத்திரம் இல்ல சந்தனாகாரண்யம் இது ஐஹிகம் மாமுஸ்மிகம்னு சொல்லி சொல்றோம். இது இது பகவத் சேவையோ பகவத் சேவையினால வரக்கூடிய பலன்களோ இல்ல பகவத் சிந்தனமோ இதெல்லாம் உடனே பலத்தை கொடுக்கறதாக இல்லை. இதெல்லாம் ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியை மனத்திருப்தியை கொடுக்கறதே தவிர சரீரத்துக்கு இதெல்லாம் என்ன கொடுக்க போறது என்ன பண்ண போறது என்ன கேட்டா இது சரீரத்துக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு இடம். இது ஆத்ம திருப்தியும் கொடுக்கக்கூடிய இடம். சரீரத்துக்கு ஒரு சந்தோஷம் இருந்தா மாத்திரம் போறாது, ஆத்ம திருப்தியும் இருக்கும். ஏசி உள்ளேயே உட்கார்ந்து இருந்தான்னா கூட அவனுக்கு துக்கம் இருந்ததுன்னா மனசுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா
அது குளிர்ச்சியா இருக்காது, அதுவே சூடாதான் இருந்துருக்கும். ஆகையால சரீரத்து போஷணமோ சரீரத்துக்கு வரக்கூடிய சுகம் ஒன்னே சுகம் இல்ல. நீ எங்கேயான கொசு கடிக்கிற இடத்துல உட்காந்துட்டோம்னா கூட சந்துஷ்டனாக இருந்தனாக்கா அந்த கொசு கடிக்கிறது கூட அவனுக்கு தெரியாது. ஆகையால ஆத்ம திருப்தி தான் முதல்ல முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு திவ்யதேசத்தை எம்பெருமான்களை நான் சொல்ல போறேன், அந்த போற வழியெல்லாம் தெரிவிக்க போறேன். அப்படி அந்த எம்பெருமான்கள் எல்லாம் தெரிவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா உனக்கு ஒரு பெரிய மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட போறது, அதனால ஒரு பெரிய குணம் ஏற்படுறது. நீ இன்னும் ராட்சதி ராஜதானியத்துல ராட்சசர்களுடைய ஒரு ராஜதானிக்கு போகிறோம்னு நீ குறைபட வேண்டிய அவசியம் இல்ல. தோஷத்தை மாத்திரம் நினைக்காதமா, இங்க இவ்வளவு குணங்கள்லாம் இருந்துச்சுன்னு ஹம்சராஜாவை பார்த்து சொல்ற ராமன். தெரிஞ்சாப்பா இதோட இருந்தாக்க போச்சா இன்னும் வேணுமே என்ன கேட்ட, அதுக்கு சொல்ற சந்தனாரண்ய ரம்யாம் வழி எல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த மலைய மலை இருந்துருக்கும் போது அந்த மலைய மலையில பார்த்தோம்னாக்க அந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரமணீயமாக இருந்துருக்குமா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்குமா. அது சந்தன வழி எல்லாம் சந்தனக்காடு இருந்துருக்கும். இந்த சந்தனக்காடுலேருந்து மலைய மாறுத்தமும் தன்னல் காத்தும் வீசி சந்தன மரத்தோட வீசி தின்னாக்க எவ்வளவு வாசனையா இருக்கும், சுகந்தமாக இருந்துருக்கும். நீங்க அப்படியே அந்த பறந்து போகத்தே உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, அது சரீரத்துக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சந்தனாரண்ய ரம்யாம், ரம்யாம்னு சொல்றது ரம்யான்றது ரமணீயமாக இருந்துருக்கு. ஒரு பட்சி பாலைவனத்துல பறந்து போச்சுனாக்க எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்ததுன்னா கூட விசிரமிக்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்லாத ஒரு நழல் கூட இல்லாத இருந்ததுன்னா கஷ்டப்படும். இது அப்படி இல்லப்பா, நீ போற வழியெல்லாம் அங்கங்க சந்தன மரம் இருந்துருக்கு போறது, அங்கெல்லாம் ரொம்ப வாசனைகளோட ஒரு காத்து வரும், அது எவ்வளவு தூரம் போனாலும் பறந்து போகலான்னு தோணும். அந்தந்த மரத்துல ஒரு விசிராந்தி பண்ணிக்கலாம். அந்த இடங்களே பார்க்கறதுக்கு ரமணீயமாக இருந்துருக்கும், கண்கொள்ளா சாட்சியாக இருந்துருக்கும். என்ன சொல்ற சுவாமி தேசிகன் சங்கல்ப சொர்க்கத்துல ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு கொண்ட தியானம் பண்றதுக்கு எந்த இடம் உகந்ததாக இருக்குன்றதை பத்தி சொல்லிட்டு வர. இப்போ அந்த திருநாராயண போது மேல இருந்த ஹிமோத்தரவசத்துல இருந்து ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வர, அந்த வடக்கு இருக்கிற தேசங்கள்லாம் சொன்னது அதெல்லாம் பெருமாளுடைய அவதாரத்தினால புனிதமான ஸ்தலமாக இருந்தா கூட இப்போ வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்க சரியா பரிபாலனம் பண்றது இல்லை. அதையெல்லாம் அந்த கேத்திரங்கள்லாம் அவ்வளவு சுவாசம் இல்லை, தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம்லாம் சொல்லிட்டு வந்துட்டு எதுகிரியில போனோம்னா ஒரே குளிரா இருக்கும், அதையெல்லாம் இதெல்லாம் தாண்டிட்டு வரணும்னு சொல்லி இந்த இந்த இடத்துக்கு மலைய பருவத்திற்கு தண்ணி வேஷத்துல போகச்சு இது ரொம்ப ரொம்ப வாதாவரணம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணலாம்னா தேவதகள் கந்தர்வர்கள் அப்சரத்துகள் எல்லாம் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இடம் தேவலோகத்துல கூட இல்லைன்னு சொல்லி இங்க அனுபவிக்கிறதுக்காக வரணும். அவளால நம்மளுடைய தியானத்துக்கு தடங்கள் ஏற்பட்டு போயிடும், ஆகையால இந்த இடம் வாடாருன்னு அங்க பேசிக்கன்னு சொல்ற. இப்ப இந்த இடத்துல இவருக்கு சொல்லச்சு ஹம்சத்துக்கு சொல்லச்சு எல்லாரும் விரும்பி வர இடமாக இருந்ததுக்கு இந்த மலையை மாறுத்தமும் இந்த மலை இந்த பிரதேசமும் மலையை விரிந்தது இருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதம். இங்க வந்த விசேஷம்னு சொல்ற முத்துக்களுக்கு பிறப்பிடமாக இருந்திருக்கிற இடம். அங்க வைகை கரை தாமிரபரணி நதி தீரத்துல முத்துக்கள்லாம் நிறைய கிடைக்குமா, அங்க ஆறு மாசத்திலேயே ஆறு மாசம் முத்துக்கள்லாம் இருக்குமா. சாதாரணமா முத்துக்கள் முத்து சிப்பில இருந்து அதுல இருந்து வரக்கூடியதுன்னு சொல்லி சொல்றது. இப்போ முத்தாசூத்தின்னு சொல்றதுனால இந்த முத்துக்களுக்கெல்லாம் சிறப்பு இடமாக இருந்திருக்கு தாமிரபரணி நதினு சொல்லி சொல்ற. சரி, அது என்னத்துக்கு விசேஷமா சொல்றதுன்னா ஹம்சத்திற்கு அந்த முத்து சிப்பிலாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால உனக்கு ரொம்ப போக்கியமாக இருக்கக்கூடிய முத்து சிப்பிகள் அந்த இடத்துல நிறைய இருந்துருக்கும்.
மலயமருதம் மாதரம் தட்சிணாதாம். இது வெள்ள நிறைய இறக்கதியை உடைய ஹம்சபக்ஷிக்கு வெள்ளையா இருந்திருக்கிற முத்துன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கு. அதனால உனக்கு பிடிச்ச வஸ்து அங்க நிறைய இருந்திருக்கு. அதோட அந்த இடத்துல தென்னல் காத்து வீசு மலைய மறுத்துன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப சுகத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஆகையால அந்த காத்து தென்றல் காத்து அவர் நம்மளுடைய என்னன்னு கேட்டா காமத்தை இன்னும் வளர்ப்பதாக இருப்பது அந்த காத்து தென்றல் காத்துன்றது. அதுவும் சந்தனத்தோட கூட சேர்ந்துட்டு அந்த தென்றல் காத்து வீசிட்டுனாக்க எவ்வளவு போக்கியமா இருந்துருக்கும். சுகந்தி செய்தளம் திட்டம்னு சொல்லிருக்கின்ற அது ரொம்ப சுகந்தத்தை வாசனையோட இருந்துருக்கும், குளிர்ச்சியாக இருந்துருக்கும். இப்படி இதுக்கெல்லாம் மலைய மருதம் மாதரம் அந்த மலைய மறுத்து அந்த தென்றல் காத்துக்கு சிறப்பிடமாக இருக்கிறது அந்த இடம்னு அர்த்தம். இந்த மாதத்துக்க மருதான்ற மாசோட கூட சேர்ந்து உடனே சொல்லிருக்கிறதுக்கு மீதி எல்லாத்துக்கும் சிசுத்துவம் குழந்தையா இருக்கிறது இந்த இடத்துல சொல்றது பணிக்கிறது. இதெல்லாம் சில விசேஷங்கள்லாம் பார்க்கணும். இந்த திசையினுடைய ரொம்ப தூரம் போடுறது, ரொம்ப தூரம் போகச்சு அதெல்லாம் ஒரு அப்பப்போ ஒரு விசிரமிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் வேணும். அந்த ஸ்தானம் வரச்சு அங்க நமக்கு உபசரிக்கிறவா ஒருத்தர் வேணும். அம்மா ஆற்றுல இருந்தாங்கனாக்க நாம கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோம்னா உள்ள வந்த உடனே நமக்கு விசிறி விட்டு அதே மாதிரி நமக்கு தீர்த்தம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி நீ ரொம்ப தூரம் போகச்சு இந்த மறுத்து இருக்க இந்த மலைய மறுத்த தென்றல் காத்து அம்மா மாதிரி உனக்கு உபச்சாரம் பண்ணணும்னு அர்த்தம். இது தயாபூயிஷ்டம். அம்மாவுக்கிடம் இரக்கம்ன்றது அதிகமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாமே எப்பவுமே அழகா இருக்கிறதோட இல்லாத வந்தவர்களை உபசரிக்கிற ஒரு ஸ்தலம் இது. நீ போனையானாக்க ஒரு பையனை ஒரு குழந்தைய அம்மா எப்படி லாவணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்னு சொல்லி சொல்ற. சரி, அதுக்கப்புறமா தட்சிணாசான்னு சொல்ற. தட்சிணாசான்னா தட்சிண திக்குன்னு அர்த்தம். இந்த தட்சிணாம் திசைன்னு சொல்ற இந்த திக்கு இருந்துருக்க தெற்குன்றதுனாலேயே இதை இழப்போன்னு நினைச்சுக்காது. திக்தட்சிணாபி பரிவர்த்தபுண்ணு இதுல சொல்லச்சு கோதாஸ்தியில சொல்லச்சு திக் தட்சிணா இந்த தட்சிண அந்த தெற்கு திக்குன்றது எல்லாத்துக்கும் இழப்போம். அந்த தெற்கு பார்த்து செயல்படாதுன்னு சொல்லுவா. அது பிதற்களுடைய ஒரு காரணம் நல்லதாக யாரும் நினைக்கிறது இல்லை. அதுக்கு அப்படி இருந்தா கூட சர்வோத்தரா பவதி தேவி சவாகதாராசுன்னு சொல்லி சொல்ற. அது தட்சிணமாக இருந்தாலும் கூட தட்சிணான்ற இங்க சொல்லச்சே தட்சிணான்ற சொல்ற திக்க சொல்ற சர்வோத்தரா உத்தரான்னு சொல்லச்சே எல்லாத்த காட்டிலும் சிரேஷ்டதமாக உயர்ந்ததாக கருதப்படுகிறது சவாவதாராது அந்த கோதா தேவியினுடைய அவதாரத்தினாலன்னு சொல்ற. அந்த மாதிரி இங்க தட்சிணாம் ஆசாம்னு தட்சிணாசாம்னு சொல்லச்சு அந்த தட்சிண சப்தத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. தட்சிணா சரையே சரளே நாம்யதிக்கே சந்தாமவர்த்தினி அபசவ்யே இது சரளமாக இருக்கிறது. தெற்கு பாகத்துக்குன்னு சொல்றது சந்தானுவர்த்தினி அந்த சமயோசித்தமாக செய்கிறது. அபசவ்யம் அப்பிரதட்சிணமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி சொல்றது. இப்ப இந்த அபசவ்யம்ன்றது இருக்க அப்பிரதட்சிணமாக இருக்கிறதுன்றது எழப்பம். அந்த பிதிருக்காரியத்தில் தான் பண்ணுவோம், நல்ல காரியத்துல அப்பிரதட்சிணமா இருக்க பண்ணக்கூடாது. எல்லாமே அப்படிதான் இருந்துருக்கு. அதை விட்டுடு, மீதி ரெண்டும் இருந்துருக்க இல்லையோ அந்த ரீதியில அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலன்னு சொல்லி சொல்ற. இது தெற்கு திக்காக இருந்தாலும் கூட இதுக்கு பெரிய விசேஷம் இருந்துருக்குன்னு இதை தெரியப்படும். மதம் தட்சிணாசாம் அஸ்மத் பிரீத்தியை தனகதனையா ஜீவிதார்த்தம் ஜகத்தன்னு இவ்வளவு
விஷயம் எல்லாம் சொல்ற இப்படி போறதுனுடைய பிரயோஜனம் என்ன, என்னத்துக்காக போகணும் சொல்ற அஸ்மத்ரீத்தியை எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு பண்றதுக்காக சொல்லி சொல்ற. இந்த சக்திக்கு பகவத் அவதாரத்தினாலேயும் பாகவதால் பல பேர் எழுந்தருள் இருந்ததுனாலேயும் சக்திக்கு சேஷம் வருது. அங்க இருந்துருக்கிற ஒரு விஸ்ரமஸ்தானம், அங்க இருக்கிற மாதிரி மாதிரி இருந்துருக்கு, அந்த மலைய மார்க்கம் இருந்துருக்கு, இப்படின்னா உனக்கு ஹம்சத்துக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற முத்தாகாரம்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் ஹம்சத்தினுடைய பிரயோஜனம். இப்ப இந்த பிரயோஜனத்துக்காக ஹம்சம் கேட்க, அந்த விவிதேசத்தை சேவிக்கணும்ன்றதுக்காக என்ன போகின்றியா, இல்ல தாமிரபரணி நதி தேரத்துல முத்து எல்லாம் நிறைய கிடைக்கும் அதுக்காக என்ன போக சொல்ற, இல்ல அந்த மலைய மார்க்கம் இருந்திருக்கே அது ரொம்ப சிரமத்தெல்லாம் தோப்பிடிச்சு சந்தனத்தோட கம்மனு வாசனையோட இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக போகின்ற, என்னத்துக்காக போகின்ற, நான் போகத்தே இருக்கக்கூடிய விசேஷத்தை தான் நான் சொல்றேன், ஆனா நான் போக சொல்றது எதுக்கு தெரியுமோன்னா அஸ்மத்ரீத்யம் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு பண்றதுக்காக தான், எனக்கு நல்லது உண்டு பண்றதுக்காக தான், அதுக்காக தான் நான் ஒன்னும் பிரார்த்திக்கிறேன். உனக்கு என்ன நல்லது பண்றதுனால எனக்கு நல்லதுன்னா பிரம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும். நான் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்து வந்தானு, பிரம்மா கொடுத்த அந்த பெருமாளை நான் நிச்சயம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் நானு, அப்படி இருக்கிறது எனக்கு ஒரு நல்லது பண்ணா உன்னுடைய சுவாமிக்கு ஒரு பிரீதி ஏற்படாத, தாசனா இருக்கிறவனுக்கு சுவாமியினுடைய பிரீதி தானே முக்கியம், அதனால உனக்கு எல்லா விதமான கேமமும் ஏற்படும், ஆகையால ஆத்மஸ்ரீ சர்த்தம் எனக்காக பண்ணுப்பா சொன்ன. எப்பவுமே புருஷால பாத்திரம் நினைச்சிருந்தாக்க புருஷாளுக்காக பண்ணணும்னு சொன்னா பிரவிற்த்தி ஏற்படாது. சரி எப்பயோ பயிற்சி தான் இவன் பார்த்துக்கிட்டோம்னு ஒரு சோமம் இல்லை, என்ன மாத்திரம் நினைக்காத இன்னொரு ஒரு விஷயமும் இருந்துருக்கு அதையும் பாருன்னு சொல்லி சொல்ற. ஜனக தனயா ஜீவிதார்த்தம் ஜகத்தன்னே, ஜனக தனயா ஜீவிதார்த்தம் ஜகத்தன்னு இதாத்திராட்சி ஜீவிக்கணும்னு சொன்னோம்னா அதுக்காக உணர்ந்து போயிட்டு வரணும் என்று சொல்லி சொன்னார். அஸ்மஸ்பிரீத்தின்றது எனக்கு மாத்திரமல்ல இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவ எல்லாருக்கும் ஒரு பிரீத்தி உண்டு பண்ணணும். இப்படி இல்லாட்டா எனக்காக இல்லாத போனா போட்டோம். ஜனக தனையா சீதா பிரீத்தின்னு சொல்லலாம் இல்ல, அதுக்கு ஜனக தனையா பிரீத்தின்னு சொல்லி சொல்றாரு. ஜனக தனையா ஜீவிதார்த்தம் சீதா ஜீவிதார்த்தம்னு சொல்லலாம் இல்லையோ, அத சொல்ல ஏன் ஜனகரை சொல்லி சொல்றாருன்னு கேட்டா பிரம்மவித அக்ரேசராக இருக்க தார்மிக அக்ரேசராக இருந்திருக்கவ பரம ஜானி அவர், அவருக்கு தான் அந்த ஜனகசிய தனையாக அவருக்கு ரொம்ப பிரீத்தியானவள் அந்த சீதா பிராட்டியினுடைய ஜீவிதம், அவள் பழைக்கணும்னாக்கா நீ போனாதான் அது நடக்கும்னு சொல்லி சொல்ற. மிதிலாதிபதர் வீரோ ஜனகோ நாம தர்ம வீட்டு யார் மிதிலாதிபதர்ன்றவர் சாட்சாத் ஜனகர்னு அதற்கே அவர் தர்மம் தெரிஞ்சவர்னு சொல்லி சொல்றார். அவர் தான் வேதாந்தத்தை நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணவர். அவர் யாஜ்ஞவல்யர் இடத்துல குருகுலத்துல வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணவர். ஒரு சமயத்துல இவருடைய ஜனகருடைய வேதாந்த ஞானத்துல வெற்ற எப்படி இருக்குன்றத பரீட்சை பண்ணணும்ன்றதுக்காக விசிலாபட்டினத்துக்கு வெளியில ஒரு ஏகாந்தமான ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல யாஜ்ஞவல்யர் இவருக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்காராம். பன்னெண்டேரிக்கிட்டே நடுவில் ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாராம், ஜனகாபட்டினம் எரியறது பசிண்டு எரியறது பசிண்டு எரியறதுன்னு சொல்லி சொல்றாராம். இவர் ஒருத்தர் மாத்திரம் அத்தியனம் பண்ணல, இவரோட எத்தனையோ பேர் இன்னும் ஒரு அஞ்சாறு பேரும் கூட அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா, அவளும் வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பண்ணிட்டு இருக்கே ஐயோ என்னுடைய மடிசெஞ்சு வச்சிருக்கேன், என்னுடைய கமண்டல் வச்சிருக்கேன், இதெல்லாம் பசி மூர்த்தனா என்ன பண்றது, காலக்ஷேபத்தையும் விட்டுட்டு ஓடி போனாலாம். இந்த ஜனக ராஜதானியே உம்முடையதாச்சு, நீர் போகாது இருந்துருக்கேன், மிதிலாயாம் பிரதீத்தாயாம் அது மிதிலாப்பட்டினமே இருந்து போனாக்க என்னுடையதுன்னு என்ன இருந்துருக்கு, இந்த ஆத்மாவே என்னுடையது இல்லை, இந்த சரீரமும் என்னுடையது இல்லை, எல்லாம் எம்பெருமான் கொடுத்துருக்கானே, அவன் கொடுத்த வஸ்துவ அவன் எப்படி வச்சுக்கணுமோ அவன் வச்சுக்க போறான், எனக்குன்னு என்ன இருக்குன்னு ஜனக மகாராஜா சொல்றான். வேதாந்த சொன்னு சொல்லி உபனிஷத்தை சொல்றது அப்பேற்பட்ட
தர்மவித்தாக இருந்திருக்கிற ஜனகர், ஜனகருடைய குமாரத்தை சீதா ஜனக தனையான்னு சொல்ற, மமேயம் தனையே கிப்பா ஸ்னேகோமய நிபாதிதான்னு சொல்ற, அந்த சீதா பிராட்டிய தன்னுடைய மடியில ஏற்றி உட்காசி வச்சிருந்து இவள் என்னுடைய பொண்ணுன்னு சொல்ல சொல்றாராம். வசதாக பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டி அவருடைய பொண்ணும் இல்ல, யாகத்துல பொண்ணத்தை பூமிக்காக பொண்ணத்தை ஏர் உழத்தே கிடைச்சவள் அவள், அகையாலதான் அவள் சீதைன்னு பேரு. ஆனா அப்பதே சேன ஜனகா நோத்தத்தி வசுதா தலாத்துன்னு உற்பத்தி ஜனகா வசுதா தலாத்து உற்பத்தி, பூமியில இருந்துதான் உற்பத்தமானவள். அப்படி இருந்தாலும் கூட ஜனகருடைய பொண்ணு அவர் வளர்த்ததுனால அவருடைய பெரு உஜீவீதி எத்னேன எத்து கிருஷ்ணகதான் பத்தியும் சத்திய புண்ணிய பலம் பக்தும் நாகும் சத்தோ நராசிதான்னு அந்த ஜீவிதார்த்தம் பிராணதாரணார்த்தமாக சொல்லத்து அந்த சீதா பிராட்டியினுடைய ஜீவிதத்துக்கு நீ காரணமாக இருக்கேன்னா இந்த காட்டிலும் புண்ணியம் வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட, எனக்கு ஜீவனத்தை ஹனுமான் உண்டு பண்ணிட்டு, இப்ப சீதா பிராட்டிக்கு ஜீவனத்தை நீர் உண்டு பண்ணணும் அம்சத்தை பார்த்து சொல்ற வார்த்தை. ஹனுமார் எனக்கு ஜீவனத்தை உண்டு பண்ணார்னா எப்படி உண்டு பண்ணார்னா, சீதா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தெரியாத அலஞ்சின் இருக்கிட்டு சீதா பிராட்டி இங்க இருக்கான்னு இடத்தை காண்பிச்சு கொடுத்துட்டே இல்ல. அப்போ அதோட மாத்திரம் இல்ல, அவர் வேற சொல்லிட்டு மாசான் நதி விஷயம்னு ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்னு சீதா பிராட்டி சொன்னான்றதையும் வந்து சொல்லிட்டேன். இப்ப சீதா பிராட்டி இருந்துருக்கா ஒரு மாசம் வரைக்கும் சீதா பிராட்டி ஜீவிப்பான்னு சொல்றதுனால என்னுடைய ஜீவனம் இருந்துருக்கு என்ன சொல்ற. அப்பதான் சொல்ற சிரஞ்சீவதி வைதேகின், ஒரு மாசத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாள், அவர் ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறான்னு தோன்றது. என்னால ஒரு நிமிஷத்துக்கு மேல அவளை விட்டு அவளை நினைக்காத இருக்க முடியலன்னு ராமர் சொல்ற வார்த்தை. இப்ப நான் உனக்கு பிரார்த்தனை அம்சத்தண்டத்துல பண்ணக்கூடிய பிரார்த்தனை என்னன்னாக்க, அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு ஜீவிக்கு அவளுடைய ஒரு பிழைப்பு ஏற்படுத்தணும் என்பதுதான் சொல்ற. அஸ்மத்ரீத்யை கனகதனயா ஜீவிதார்த்தம் ஜகச்சம்மே ஏகம் ரக்ஷப்பதமிதி சகே சோதலேஷம் சகேதா. பக்தம் இது ராட்சசனுடைய இடம்ன்றது இருக்க, இது தோஷம், இந்த தோஷம் யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பல குணங்கள் இருக்கச்சு ஒரு தோஷத்தை சகிச்சிக்கணும் தப்பு இல்லை. ஏகோகுண கல்விகந்தி சமஸ்தோஷான், எத்தனையோ தோஷங்கள் இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு குணம் இருந்ததுன்னா எல்லா தோஷத்தையும் அது போக்குறதுன்னு சொல்லிட்டு, இது நிறைய குணங்கள்லாம் அது நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னாக்க, ஒரு தோஷம் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அதனால ஒரு பெரிய சட்டம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. பூயாம் சோப்பிக்க தோஷதியோ தோஷா சப்பல சப்பலைத்து. இன்னொரு விஷயம், நல்ல காரியத்துக்காக நாம போனோம்னாக்க அதுல எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களையும் நாம தாண்டிக்க வேண்டியதுதான், அது ஒண்ணும் தப்பு இல்லை. நாம ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக பண்றோம், எல்லாருக்கும் ஒரு க்ஷேமம் ஏற்படணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்காக ஒரு பொதுவான ஒரு காரியத்தை, இப்ப எல்லாரையும் இப்ப உபன்யாசத்தை ஏற்பாடு பண்றதோ பெருவான் சேவையை ஏற்பாடு பண்றதோ, இப்படி எத்தனையோ நல்ல காரியங்கள் தான் நாம பண்ணணும்னு நம்ம திருஷ்டியில நாம பண்றோம். அப்படி பண்ணச்சே இது ரொம்ப கிரமம் ஒன்றுன்னு தான் இருப்பான். அதுல எத்தனையோ தோஷங்கள், ஒருத்தர் கோஷிக்கிறோம் இல்ல ஒருத்தர் ஏதோ நம்மள தப்பா சொல்றான்றதுக்கோசரம் நாம பண்ற நல்ல காரியத்தை நிறுத்த முடியுமா, நிறுத்தக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, இங்க ஏதோ ஒரு குணம் இருந்தால் கூட பல தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு குணம் அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் அமைக்கணும். இல்ல பல தோஷங்களே இருந்தா கூட நாம பண்ற காரியம் கணக்கு நல்ல காரியமாக இருந்துனாக்க அதுக்காக பொறுத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அதையால இம்புணர் லேச மாத்திரத்து நாட்டு இங்க ஒரே ஒரு தோஷம் தான் இருக்கு. என்ன தோஷம்? ராட்சசர்களுடைய ராஜதானின்றதானே, இதுக்காக இத்தனை குணங்களை நீ விட்டு விடலாமான்னு பார்த்தறியும். என்னென்ன குணங்கள்? உனக்கு திவ்யதேசத்துல இருக்கிற எம்பெருமானுடைய சேவை கிடைக்க போறது, இது ஐதீகமாக இருக்கக்கூடிய
இந்த மலையமரத்தினுடைய காற்று, அந்த கந்தம், அந்த சந்தன காட்டு நடுவில் நீ போக போற, அதனால வரக்கூடிய ஒரு சந்தோஷம் எல்லாம் உனக்கு ஏற்பட போறது, இதெல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும். அந்த பெருமாள் சகல ராமனுக்கே ஒரு சந்தோஷம், இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போற எல்லாருக்கும், அதெல்லாம் காட்டில எல்லாத்தையும் காட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சீதா பிராட்டிக்கு ஒரு ஜீவிக்க பரமாத்மாவாக இருந்திருக்கிற ஜனகருடைய பொண்ணுக்கு என்ன சொல்லிட்டு ஒரு ஜீவிக்கையை ஏற்படுறது. தன்னை சொல்லிக்கல, என்னுடைய மனைவி அவருக்காக பண்ணுன்னு சொல்லணும். ஜனகருடைய பெண்ணுக்கு ஒரு கட்டம் வரலாமா? அவர் தர்மாத்மாவாக தர்ம சுரூபமாக இருந்திருக்காரு, அவருக்கு அவருடைய பொண்ணுக்கு ஒரு ஜீவிக்கையை நீ ஏற்படுத்துறேன்றது இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது. அந்த ராட்சத ராஜதானின்றது அது ஒரே ஒரு தோஷத்தை மாத்திரம் நினைச்சுட்டு நீ போகாது இருக்கலாமா? போகலாம். இல்ல அந்த ராட்சத ராஜதானிக்கு போறது எவ்வளவு சிரமம், அது எப்படி இருந்தாலும் அசுத்தத்துல போய் ஒருத்த முழுவதும் முழுக முடியுமாண்ணா என்ன கேட்டா, இதனால ஒரு பெரிய க்ஷேமம், லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படுறதுன்னாக்க ஒரு தோஷ காலத்துல போறது நல்ல தப்பு இல்லை. அயல தோஷலேசம் சகதாக ஒண்ணும் இல்ல, அல்பமான தோஷம் தான் இது, இத்தை நீ சரிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற சம்சத்தில ராமர். ஆனை திவ்யை ருபகித குணம் தந்தனாரண்யரண்யாம் முக்தாசூதி மலையமருதாம் மாதரம் தட்சிணாசாம் அஸ்மத்ரீத்யை ஜனகதனயா ஜீவிதார்த்தன்னை ஏகம் ரக்ஷப்பதம் இது தகே. ஏகம் ரக்ஷப்பதம் ஒரே ஒரு தோஷம் தான் இருக்கு. தகே தோஷலேசம் தகே தாஹாம். இந்த இடத்துல இன்னொரு அர்த்தங்கள் பார்க்கணும். இந்த பகவத் பெருமாள் ஆச்சாரியால நியமனம் பண்றேன், சந்தந்தான ஆச்சாரியன் ஆச்சாரியன் நியமனம் பண்றேன், இந்த தட்சிண திசைக்கு போய் எல்லாருக்கும் ஒய்யும்படியாக பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த பெருமாள் ஜீவகத்துல பெருமாள் அனுபவிச்சுருக்கார், பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்க, அப்படி இருக்கிட்டு இது விட்டுட்டு தட்சிணத்துல போனோம்னு சொல்றாரு. அந்த இடத்துல போனாக்க இந்த பகவத் அனுபவத்துக்கெல்லாம் உச்சத்தை வந்துருமோன்னு ஆச்சாரியால் நினைச்சாருனா கூட அந்த பகவத் அனுபவத்துக்கு உச்சத்தையே வராது, அதுக்கு ஒரு தரங்களும் வராது. அங்கே எத்தனையோ டிசினேஷன்கள் மகான்கள்லாம் ஆராதித்த இடங்கள்லாம் இருந்துருக்கு. ஆதோத சமாதம் போறது அங்கதான் நம்மளுடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே மேல மேல வளர்ந்ததாக இருந்துருக்கு. அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வளர்க்கக்கூடிய திவ்யாலயங்கள்லாம் அங்கதான் இருந்துருக்கு. எல்லா இடமே மகான்களால் வர்ணித்தது. சர்வதேச காலே சவ்யாகத பராக்கிரமா ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்தசாம் அபிவர்தசாம்னு அந்த ராமானுஜாரியராக இருந்திருக்கிற எம்பெருமானனுடைய திவ்யாஜ்யம் எல்லா இடத்துலையும் வளரணும் வளரணும்னு தினந்தனம் பிரார்த்திக்கிற ஸ்தலமாக இருந்திருக்கிற கேத்திரம் தட்சிண திசை. ஆகையால ஸ்ரீரங்கத்திரியம் அனுதினம் அனுபத்திரவாரம்னு சொல்லிட்டு அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, அங்க அனுபத்திரவா மனதினம் சம்பந்தயான்னு பிரார்த்தனை பண்ற, ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் உபதிரவம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ற ஒரு க்ஷேத்திரம். அப்படிப்பட்ட திவ்யதேசங்கள்லாம் இருக்கிற இடம் இருக்கிறதுனால ஆச்சாரியெல்லாம் அத்தா பூஜைக்கு இருக்கிறது ஏராள முயல் விட்டு காக்கை பின் போவதுன்னு சொல்லி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின ஸ்தலங்கள். அதையால ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு குறவில்லாத அனுபவம், ஆகையால அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கறது. அந்த இவர் சொல்ற அழிவார் என்ன சொன்னது, இந்திரலோகம் மாறும் அத்தியோகரிடணும் தெரியணும்னு சொல்ற, இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறத காட்டுல அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, இங்கேயே அந்த சொர்க்கத்துல என்ன அனுபவம் சொர்க்கன்றது சொல்லிச்சு, எம்பெருமான் எழுந்தொழுக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல என்ன அனுபவமோ அத்தனை அனுபவமும் இங்க வரதுன்னெல்லாம் அந்த இடத்துல ஆழ்வார்லாம் அனுபவிக்கிற அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரங்கள்லாம் இருக்கிறதுனால அந்தந்த இடத்துல ஆச்சாரியாளெல்லாம் போகணும்னு சொல்லி சொல்ற, ஆச்சாரியாளுக்கெல்லாம் கௌரவம் இருந்துருக்கு. இந்த கஷேத்திரவாசத்தினால ஆச்சாரியாளுக்கெல்லாம் கௌரவம் இருந்துருக்கும், ஆகையால இதுக்கு போகணும்னு சொல்லி சொல்ற. முக்தான சூத்தின்னு சொல்லிச்சு, எத்தனையோ பேர் பெருமாளுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தை அடைஞ்சவாழ்லா இருந்திருக்கேன், அதே போல சேரங்கே சமாசான்னு சொல்லிட்டு சரீர பாசம் சொல்லி ஏற்றுவோம் மாமே பாவலோக என்னன்னு
அந்த பிரம்மாண்டத்தை ரங்கநாதனிடத்துல சரணாகிதி பண்ணவாள்லாம் எத்தனையோ பேர் மோட்சத்தை அடைஞ்சவாள் இருக்க, இது மோட்சத்துக்கு போறவாள் நிறைய பேரை ஒன்று பண்ண ஒரு பலம் இருக்கு. இது நிதின் கோட்டி துல்லியமாக இருந்தால் இருக்கு, இது வரும தட்சிணிக்கும்ன்றது மாத்திரம் நினைக்காத, இது அப்ராக்கிருத பௌக்கிய பௌக்கிய ஸ்தானமாக எல்லாத்தையும் இருந்துருக்கிறது. இங்க திவ்யை உபசித்த குணாமம், இது ஆச்சாரியாளுக்கும் பௌக்கியமான ஸ்தலம்னு சொல்ற. சந்தனாரண்ய ரம்யான்னு சொல்லச்சு அரச அர்ணவத்தன்னு இதுல ரெண்டு இருக்கு. இந்த சாந்தோக்கியத்துல அறன்னு ஒண்ணு நெம்மை ஒண்ணு ஈசனால சேர்க்கறதுனால இது ரெண்டு, இந்த அறந்து ரெண்டு நதிகள், இந்த ரெண்டு நதிகளுக்கு இடையில இருக்கிறதுனால ரம்யமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம்னா இதுவும் மெச்சிகூறுகளால சேவிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. சேவைக்கும் சத்தியமான இடம் தான் சொல்லி சொன்னோம். அதே மாதிரி முக்தா சூதினா முக்தியை அடைபவர்களுக்கு பிறப்பிடமாக இருந்திருக்கு. மலைய மரத்தான் மலை ஏம ரூசான்னு அந்த மலையாளத்தை இப்படி பண்ணாத இப்படி வியாக்கியானம் பண்ற சுவாமி உத்தமர் சுவாமி. மலம்னா அசுத்தம், அசுத்தத்துக்கு எவ்வளவு அதுக்கு போக்கடிக்கிறவனாக இருந்ததுக்கு குறைக்கிறது பந்தனம். அது யாரெல்லாம் நடக்கிறதுனா இந்த வேற வேதாந்த கோஷத்தினால நடக்கிறது. இந்த வேற வேதாந்த கோஷங்கள்லாம் இங்கதான் அதிகமா இருக்கு, செஞ்சு செய்யறதாக இருக்கு அங்க. அதனால இங்க போறதுனால ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப சந்தோஷமான இடம் ஒண்ணு. அஸ்மத் பிரீத்தின்ற பிரியாயம் அம்மா விஷ்ணுச்ச தேவதேவத்துக்கு சாரங்கிடாம, இது மகாலட்சுமியினுடைய வார்த்தை. இது அதையால பெருமாளுக்கு பிரீத்தி, மம பிரியாய எனக்கு பிரீத்தி, பெருமாளுக்கு பிரீத்தி, இதெல்லாம் உண்டாத மாதிரி அந்த மாதிரி இந்த ஆச்சாரியால் போனோம்னாக்கா பெரிய பிராட்டியாருக்கு உகப்பாக இருக்கும், பெருமாளுக்கும் உகப்பா இருக்கும். இப்படி ஆச்சாரியால்லாம் போய் எல்லாரையும் நல்லபடியா பண்ணணும்னா ஆசன்ன ஜீவிதம் உஜ்ஜீவனம் லபேரண்டி, நீங்க இருக்கிறவாள் எல்லாரையும் அவள் மொத்தம் உஜ்ஜீவனம் பண்ணுவதற்கு தந்த இடமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏதோ தோஷம் தேசம் பிரபஞ்ச மண்டலத்துக்குள்ள இருக்கிறதுன்ற ஒரு தோஷம் ஒண்ணுதானே தவிர இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சன்னிவேசம் இதுக்கு இருக்குன்னு இது ஒரு சன்னிவேசம். இதுக்கப்புறமா ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன் நானு, ஒரு கம்பாரிசன் தான். இதுலயும் இந்த காளிதாசனுடைய நேச்சுரோசத்துக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிசன் கம்பாரிசன். இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துல சொல்றாங்க எல்லாம் இப்படியே அதுல என்னென்ன சொல்லிருக்கோ அதெல்லாம் நிறைய இருக்கு. இங்க என்ன மலைய மரதாம் மகரம் தட்சிணாதாம், இந்த மேகம் போகத்தே பக்கத்துல மந்தம் மந்தம் முதலி பவனாம், மேகம் போகுது மேகம் போகத்தே பக்கத்துல காத்து வீசறதா, இந்த பெருங்காத்து அடிச்சுதுன்னாக்க மேகம் மொத்தம் கலந்து போயிடும். அந்த பெருங்காத்து இல்லாத அந்த மேக்கத்துக்கு திட்டமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காத்து வீசறதுன்னு சொல்லி சொல்ற. இங்க முக்தாத்தின் மலைய மாதிரிதான் மாதரம், இந்த மலைய காத்து இந்த தென்னல் காத்து வீசறது பௌக்கியமாக இருக்குன்றத மாதிரி வாமச்சாயம் நகதி மதுரம் தாதகத்தே சகந்தாகா, தாதக பட்சியெல்லாம் உன்னுடைய இடது பக்கத்துல அது ஒரு சப்திக்கிறது, சந்திக்கிறதோட மாத்திரம் இல்ல நல்ல வாசனையோட கூட இருந்திருக்குன்னு சொல்ற. இங்க சொல்லச்சே சந்தனாரண்யரம்யாம், இந்த சந்தன காட்சி காட்டு நடுவில் போனா நல்ல வாசனையோட இருந்திருக்கு, வாசனையோட இருக்கிறதோட மாத்திரம் இல்ல இது ஒரு இன்னொரு பௌக்கியத்தையும் ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துலயும் கர்ப்பாதான இன்னொரு பக்கத்துல பட்சிகள்லாம் என்ன பண்றதுன்னா ஆரம்பத்திலேருந்து அங்கே ஆகாசத்திலேயே போயின்னு இருக்கிற அந்த பட்சிகள்லாம் அது அப்படியே மாலமாலையா மாலமாலையா அப்படியே வருஷங்கிருச்சியா செஞ்சிருக்கோம். அதுவும் சாயங்கால வகையில பட்சிகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஒரு பரிசு ஒரு கும்பலா ஒரு லைன் போட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கும்.
அதுக்கு அந்த நூல் பிடிச்ச மாதிரி போகும். அதெல்லாம் பார்த்தோம்னாலும் இந்த கொஞ்சம் மேகம் வரதை பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு உன்னை வரவேற்கிற ஒரு சன்னிவேசமாக இருக்கும். ஆகையால நீ போகணும்னு மேகத்தை தூத்து விடுறா. அங்கேயும் காமனா பார்த்தோம்னாக்க மேகத்துக்கு ஒரு சந்தோஷம், இங்க மலையமா இருக்கிற மாதிரி அங்கேயும் மந்தம் மந்தம் மிக சின்ன திட்டமான காசு வீசுறதுன்றது. இங்க பட்சிகள் சந்தனாரண்யம் மாதிரி வாசனாவதுன்ற சுவாமி, ஒரு பக்கத்துல இந்த பட்சிகள் தாத்தக பட்சிகள்லாம் அந்த நல்ல சப்தைகளே வாசனையோடு இருந்திருக்கின்றதெல்லாம், இன்னொரு பக்கத்துல இன்னொரு பல பட்சிகள்லாமும் அந்த வரிசை வரிசையா இருந்திருக்கிறது, இந்த ரமணீயமாக இருந்திருக்கிறதுன்னு சொல்றது, அந்த ரமணீயத்தையும் சொல்லுகின்ற இது எல்லாத்துக்காகவும் அந்த இடத்துல நமக்கு திருப்பிய உண்டு பண்றதுக்காக நீ போயிட்டு வந்து சொல்ற ஆத்மதிருப்தின்றது அவனும் தட்சனுடைய திருப்தியும் சொல்ற. எப்படி காளிதாசனுடைய ஒரு ஒரு அந்த மேற்கத்திய ஸ்லோகமும் தேசிகளுடைய ஸ்ரீதத்தையும் ரொம்ப ரெண்டுமே கம்பீரமாக அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டவங்கனாக்க, நாம பெரியவாள் நமக்கு ஆதேசம் பண்ணாங்கனாக்க அந்த கட்டளைய நாம சிறப்பா வகித்து அந்த நாம செய்யணும் ஒண்ணு. ரெண்டாவது அதுல ஏதோ சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் அதனால வரக்கூடிய நன்மையை மாத்திரம் நாம நினைச்சு எவ்வளவு பேருக்கு உபகாரமா இருக்கின்றத மாத்திரம் நினைச்சுண்டு இந்த கஷ்டங்களை பார்த்து நம்ம விரும்ப கூடாது. அதனால வெறுத்து பேசி போகணும் போன்னு சொல்லாத நல்ல காரியம் பண்றதுன்றதுல வரப்பே அதுக்கு எண்ணமும் கஷ்டங்கள் வரதான் வரும். அதுல ஒரு நல்லது இருந்தா கூட போயிடும், அதை கொண்டு நாம அந்த நல்லதை நடக்கணும்ன்றது ஒண்ணு. இப்படி இது யாருக்கு மகான்களுக்கு பிரீதியை ஏற்படுத்துறதுன்னாக்க அதுக்காகத்துல சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லை. நாம பண்ற காரியம் பெரியவாளுக்கு பிரீதிகரமாக இருக்கும்னாக்க அதுக்காகத்துல சந்தோஷம் வேற எதுவும் இல்லைன்ற ஒரு எண்ணத்தோட நாம ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் பண்ணணும்ன்றது சுவாமி தேசிகம் நமக்கு இதன் மூலமாக தெரிவிக்கிற கல்யாண சிம்மாய் கல்யாண கண்காரணே சொன்னதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.